பெண்களே, தரித்திரம் உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்க உங்கள் சமையல் அறையில் கண்டிப்பாக இந்த பொருட்கள் அறவே இருக்கக்கூடாது. ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பெண்களே, உங்கள் சமையலறை எப்படி இருந்தால் உங்களை தரித்திரம் அண்டாது, மேலும் தரித்திரம் உங்களை அண்டாமல் இருக்க எத்தகைய பொருட்கள் உங்களது சமையலறையில் இருக்கவே கூடாது என்றுதான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம். நமது பூஜை அறைக்கு ஈடாகத்தான் நமது சமையலறையும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் நமது சமையலறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை தரமும் உயரும். காலையில் பெண்கள் சமையலறைக்குள் நுழையும் பொழுது அங்கு நல்ல நேர்மறை ஆற்றல் உள்ள ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அன்றைய நாள் அவர்களுக்கு உற்சாகம் மிகுந்த ஒரு நாளாகவும் அமையும். உங்கள் வீட்டு சமையலறை எப்பொழுதும் அன்னபூரணியும் லட்சுமி தாயாரும் வாசம் செய்யும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி சமையலறை சுத்தமாக உள்ள வீடுகளில் செல்வ வளத்திற்கு குறைவிருக்காது என்பது சாஸ்திர ரீதியான உண்மையும் கூட. உங்கள் சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் எத்தகைய பொருட்களை நீங்கள் அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவதாக, காலையில் நீங்கள் சமைக்க துவங்கும் முன் உங்கள் அடுப்பு துடைத்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதனை கவனிக்க தவறாதீர்கள். பெண்கள் முதல் நாள் இரவு படுக்கச் செல்லும் முன் உங்கள் சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் பழக்கம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக, சமையலறையில் இருக்கும் அன்றைய குப்பைகளை அன்றே தூக்கி போட்டு விட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சமையலறையில் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது. இப்படி நாம் செய்யும் பொழுது சமையலறையில் துர்நாற்றம் இல்லாமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். முக்கியமாக பெண்கள் எப்பொழுதுமே தங்களின் குடும்ப எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமைக்க வேண்டுமே தவிர அதிகமாக சமைத்து பிறகு அதனை சாப்பிட்டு முடிக்க முடியாமல் உணவுகளை கீழே கொட்டக்கூடாது. உங்களை தரித்திரம் ஆட்கொள்ளாமல் இருக்க விரிசல் மற்றும் வளைந்து நெளிந்து உள்ள பாத்திரங்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் சமையலறை பொருட்களை துடைப்பது மற்றும் சமையல் அறையை நீர் ஊற்றி கழுவுவது போன்ற செயல்களும் தவிர்க்கப்பட வேண்டும். இறுதியாக, துடைப்பம் பெரும்பாலான வீடுகளில் துடைப்பத்தை சமையலறையில் வைப்பதுதான் வழக்கம். முடிந்தவரை துடைப்பத்தை சமையலறையில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். துடைப்பத்தை நீங்கள் எந்த இடத்தில் வைத்தாலும் சரி, அதனை சற்று மறைவான இடமாக பார்த்து வைத்திடுங்கள். மேலே நாங்கள் குறிப்பிட்ட இவையாவும் உங்கள் சமையலறையில் இல்லாதபடி பார்த்து கொண்டாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தரித்திரம் உங்களை அண்டாது. பயனான இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.